நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் சிப்காட் பகுதியில் 2500 ஏக்கர் நிலப்பரப்பில் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகிறது. இதை ஒட்டிய பகுதியான கங்கைகொண்டான், ராஜபதி, துறையூர், சித்தார் சத்திரம், பருத்திக்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் தற்போது சூரிய மின்சக்தி உற்பத்திற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த அரசு முடிவு செய்து அதற்கான அறிவிப்பாணையை நாளிதழ்களில் வெளியிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் நூற்றுக்கணக்கானோர் திருநெல்வேலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நயனா மகேந்திரனுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர். பொதுமக்கள் குறைத்திருக்கும் நாளில் மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாளிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர். தொடர்ந்து நயனார் மகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் கூறும்போது, கங்கைகொண்டான் சிப்காட் பகுதியை ஒட்டிய கிராம பகுதிகளில் மக்களின் பிரதான தொழில் விவசாயம், ஆடு மாடுகள் மேய்ப்பதாகும். தற்போது ஆடு மாடு மேய்ச்சு நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்களை சூரிய மின்சக்தி அமைப்பதற்கான கையகப்படுத்தப் போவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதற்கான அறிவிப்பை தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்த முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கங்கைகொண்டான் சிப்காட் வளாகத்திற்கு அருகே உள்ள இடங்களில் சோலார் மின்சக்தி ஏற்படுத்துவதற்காக இப்போது பத்திரிகையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே 2013 இதேமாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த பகுதி மக்களுடைய விவசாயம் பாதிக்கப்படுகிறது, அந்த பகுதி மக்களின் விவசாயம் பாதிக்கப்படுகிறது, அந்த பகுதியை ஆடு மாடு மேய்ப்பது அவர்களுக்கு தடையாக இருக்கிற காரணத்தினால் வாழ்வாதாரம் அவங்களுக்கு ஆடு மாடு மேய்த்தலும் விவசாயம் மட்டும்தான். அந்த இடத்தில் இப்பொழுது அரசாங்கம் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்வதற்கான நோட்டிஃபிகேஷனை, நில எடுப்பு நோட்டிஃபிகேஷனை போட்டிருக்கிறார்கள். அதுக்கு ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஆட்சேபனை தெரிவிக்கின்ற விதத்தில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரில் அலுவலகத்தில் இன்னைக்கு மண்டே பெட்டிஷனில் ஊர் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு அந்த பகுதியிலிருந்து ஒரு 500 பேர் வந்து இன்றைக்கி அவர்களுடைய சார்பாக, ஒட்டுமொத்த இந்த மக்களின் சார்பாக இன்றைக்கு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சோலார் மின்சக்தி உற்பத்திக்காக நிலம் எடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கங்கைகொண்டான், ராஜபதி, அலவந்தாங்குளம், நெல்லை திருத்து, வெங்கடாச்சலபுரம் மற்றும் பள்ளிக்கோட்டை, துறையூர், பிராஞ்சேரி, சித்தார் சத்திரம், பருத்திக்குளம், இத்த அத்தனை ஊர்களுடைய ஒட்டுமொத்த எல்லா சமூக மக்கள் வாழ்கின்ற ஒரு எல்லா இந்த ஊர்களில் வாழ்கிறாங்க. இவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே விவசாயமும் ஆடு மாடி மேய்த்தலும் தான். ஏற்கனவே சிப்காட்டுக்கு 2500 ஏக்கர் நிலம் எடுத்திருக்கிறாங்க, அது போதுமானது. அதில் சூரிய உற்பத்தி செய்வதற்கு நிறைய இடங்கள் இன்னைக்கு ரயில்லாண்டு நெல்லை மாவட்டத்தில் ஏற்கனவே நிறைய இடங்கள் இருக்கு, அங்கே போடலாம். இது பொதுமக்கள் வசிக்கின்ற பகுதியில் தேவையில்லாத ஒன்று, இதை அரசாங்கம் கைவிட வேண்டும். மீறினால் அந்த பொதுமக்களுடைய பாதிப்புக்கு அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ஏற்படும். நயினார் நாகேந்திரனுடைய கோரிக்கையோ கிடையாது, இதில் பொதுமக்களுடைய பிரச்சனை. பாவப்பட்ட ஆடு மாடு மேய்ச்சல் புறம்போக்கில் எந்த கட்டிடமும் கெட்டக்கூடாதுங்கிற ஏற்கனவே சட்ட விதி இருக்கிறது. இது நோட்டிஃபிகேஷன் போட்டிருப்பது என்பது அது தவறான ஒன்று. இதில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் வர வேண்டும் சொல்ல முடியாது, எல்லா கட்சிகளும் சேரணும். எல்லா கட்சியும் சேர்ந்தாலும் அந்த ஊரில் இருக்கிறாங்க. ஆமாம், இதில் கட்சி எதுவுமே பாகுபாடு கிடையாது.